தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்திற்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரியிடம் கேட்கலாம். வணக்கம் மகேஸ்வரி, தொடர்பான கூடுதல் விவரங்கள் என அது பதிவு பண்ணுங்க. வருணியா, தமிழகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகின்றது. தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் மக்கள் நலன் சார்ந்த பணிகளில் ஈடுபடக்கூடிய எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் உள்ளிட்ட அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் என அனைவருக்கும் கொரோனா தொற்றானது உறுதி செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சென்னை கிண்டியில் உள்ள தமிழக ஆளுநர் மாளிகையில் உள்ள பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் உட்பட 84 பேருக்கு கொரோனா வைரஸ் ஆனது உறுதி செய்யப்பட்டிருந்தது. அதனை தொடர்ந்து ஆளுநர் மாளிகையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 38 பேருக்கும் கொரோனா பரிசோதனையானது செய்யப்பட்டது. இந்த 38 பேருக்கும் கொரோனா பரிசோதனையானது நடத்தப்பட்ட சூழ்நிலையில் அந்த 38 பேரில் 3 பேருக்கு மட்டுமே கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஆளுநர் மாளிகையில் வெளியிட்ட ஒரு செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் மருத்துவர்களுடைய ஆலோசனையின்படி 7 நாட்களுக்கு தன்னைத்தானே அவர் தனிமைப்படுத்திக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் இன்று காலை 11 மணி அளவில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் அமைந்துள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அவர் இன்றைய தினம் சிகிச்சைக்காக இன்று காலை 11 மணி அளவில் தனியார் மருத்துவமனைக்கு சென்றிருந்தார். சுமார் 5 மணி நேரங்களாக அவருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. தற்போது அந்த மருத்துவமனையினுடைய நிர்வாகம் சார்பில் இருந்து தற்போது ஒரு செய்தி குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அந்த செய்தி குறிப்பில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்களுக்கு கொரோனா நோய் தொற்றானது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அந்த மருத்துவ அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருணியா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி.